ஓகே வெல்கம் டு என்சி சேனல் இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரெயின்போ ஷார்க் ரெயின்போ ஷார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபிஷ்ஷுன்னு சொல்லலாம் நல்ல ஒரு பெகினர் ஃபிஷ்ஷுன்னு சொல்லலாம் பட் என்னென்னா இதில் கொஞ்சம் ட்ராபாக்ஸ் கொஞ்சம் நிறைய இது கெயின்ஸும் இருக்குது அது என்னன்றதை இப்போ பார்ப்போம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க பார்ப்போம் இப்போ ரெயின்போ ஷார்க் வந்து பார்த்திங்கன்னா ஷார்க்கு மாதிரி இருக்கிற இந்த டைப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபிஷ்ஷு இந்த ஃபிஷஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் டேங்கில் ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம் ரொம்ப பிரச்சனை வராது பட் என்னென்னா இது வந்து டூ இன்ச்சுக்கு மேலே அதாவது அடல்ட் சைஸை ரீச் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபிஷ் வந்து அடல்ட் சைஸை ரீச் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபிஷஸ் வந்து பார்த்திங்கன்னா அக்ரெஷன் காட்டும் அதாவது அக்ரஷன் வந்து ரொம்ப இருக்கும் அதாவது எப்படின்னா அடல்ட் சைஸ் வந்ததுக்கப்புறம் நிப்பிங் பிரச்சனை வரும் உங்கள் டேங்கில் இது கூட இருக்கிற மற்ற ஃபிஷ்ஷஸை நிப்பிங் பண்ணும் மொரல்ஸ் இது ஃபிஷ்ஷஸில் ஒரு கெயின் என்னென்னு சொன்னால் ஒன்றும் இல்லை இந்த ஃபிஷ்ல மோஸ்ட்லி அந்தளவுக்கு பிரச்சனை வராது எப்படின்னா அதோடய கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒரு சில நேரத்தில் மாறிடும் அதான் அடல்ட் சைஸ் வந்து தாண்டினாலுமே அது வந்து நிபிங் பண்ணாது அது ஒரு இது இருக்குது அப்புறம் இதில் மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் ஃபின் ஷார்ப் ஷார்ப்பானதுன்னா அது மேலே ஷார்ப் இல்லாமல் இருந்தால் அது ஃபீமேலு கீழே கிரானல் ஃபீனும் டாசில் ஃபினும் மேலே பார்க்கணும் கண்டிப்பாக அப்புறம் இதில் சொல்லியிருந்தேன் அக்ரஷன் காட்டணுன்னு அக்ரஷன் காட்டுறது வந்து எப்படின்னா அது அடல் சைஸை ரீச் பண்ண ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் அதாவது ஃபிஷஸ் அதாவது நிறைய ஃபிஷஸ் வந்து அக்ரஷன் காட்டி தான் ரிப்போர்ட் இருக்குது ஆனால் ஒரு சில ஃபிஷ்ஷஸ் அதாவது ஒரு ரேர் கேஸில் ஒன்று ரெண்டு மட்டும் அக்ரஷன் காட்டாது மற்ற ஃபிஷ்ஷஸோட கம்யூனி இருக்கும் அது எப்படின்னா ஒரு ஃபிஷ்ஷு ரெண்டு ஃபிஷ்ஷெலாம் போட்டால் கொஞ்சம் அக்ரஷன் காட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது பட் ஆனால் செட்டப் நிறையா இருக்கும் பிளான்டேஷன் ராக் செட்டப் எல்லாமே நிறையா இருக்கிறதுனால அதுங்க அக்ரேஷன் கட்டுறதுக்கு குறையும் குறையுதுன்னு ஒரு சில இதெல்லாம் இருக்குது அதை மட்டும் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம சேனலில் பார்க்குறவங்க நிறைய பேர் இந்த ரெயின்போ ஷார்க்கும் வச்சுருக்கீங்க அவங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு தெரியல அவங்க டேங்க்கில் ரெண்டு இன்ச்சுக்கு இருந்து அதாவது ரெண்டு இன்ச்சுக்கு மேலே இருந்ததுன்னா லைட்டாக அக்ரஷன் காட்ட சான்சஸ் இருக்குது ரெண்டு இன்ச்சுக்குள்ளே இருந்தால் அக்ரேஷன் காட்டாது இப் இது வந்து மோரல்ஸ் எல்லா மீனோட செட் ஆகிரும் பட் இருந்தாலும் அது ரெண்டு இன்ச்சுக்கு மேலே வளர்ந்துருச்சுன்னா கொஞ்சம் அக்ரேஷன் காட்டுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதுதான் கூகுள்லேயும் சொல்லியிருக்காங்க ரெண்டு இன்ச்சுக்கு மேலே வந்துச்சுன்னா இது ஆகர்ஷன் காட்டுற ஒரு ஃபிஷ்ஷாக மாறிடும் கண்டிப்பாக இதை வந்து செப்பரேட்டாக வைக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் நிறைய வீ இதில் பார்த்திங்கன்னா வீட்டில் பார்த்திங்கன்னா இது வந்து கம்யூனில் இருக்குது பட் இந்த கம்யூனில் வைக்க முடியும் ஆனால் பட் என்னென்னா அது கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங் ஃபிஷ்ஷஸ்ஸாக இருக்கணும் ஸ்லோ மூவிங் ஃபிஷஸ்ன்னா எப்படின்னா நிபிங் பண்ணும் அதை ரக்கையை பிச்சு போட்டுரும் அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரலாம் பட் அதில் ஃபாஸ்ட் மூவிங் ஃபிஷஸ்னால் அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடும் இதில் அதனால் ஒன்றும் பிரச்சனை வராது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் ரெண்டு இன்ச்சுக்குள்ளே தான் இருக்கும் எப்பயும் அந்த ரெண்டு இன்ச்சுக்கு மேலே வளர்ந்தால் தான் அது இதாக இருக்கும் அதை மட்டும் பார்த்துக்கோம் டேங்க்கில் வந்து இந்த மாதிரி குரூப்பாக இருக்கும்போது மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணுறது நான் அந்த ஷார்ப்னஸ் பார்த்து அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் பின்னாடி திருப்பிட்டு அந்த இதை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் அடித்து வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்புறம் ப்ரீடிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேசிங் பிகேவியர் கண்டிப்பாக இருக்கும் மேல் ஃபீமேல்க்குள்ள அப்புறம் அதுலாம் பிரீட் ஆகிரும் அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது இதுங்க வந்து என்னை கேட்டால் இது வந்து ஒனே ஒன்று வச்சுருந்தா கொஞ்சம் நல்லாதான் இருக்கும் ஏன்னா உங்கள் அக்ரெஷன் காட்டாமல் இருக்கும் ப்ளஸ் நீங்கள் வந்து வச்சுருக்கிற மாதிரியும் இருக்கும் நம்ம சப்ஸ்க்ரைபர் ஒருத்தவர்கிட்ட கேட்டேன் அவர் வந்து குரூப்பாக தான் வச்சுருக்காரு கண்டிப்பாக அதனால் நீங்கள் கண்டிப்பாக குரூப்பாக வைக்கலாம் அது ஒரு பிரச்சனை வராது பட் இருந்தாலும் ரேர் கேஸ் தான் நான் சொன்ன மாதிரி ரேர் கேஸ் தான் வரும் பிரச்சனை எப்படியாது இது இதுக்கு ஏன் ஃபாஸ்ட் மூவிங் ஃபிஷஸ் வைக்கணும்னு நான் சொன்னேன்னா இதுக்கு வந்து ஃபாஸ்ட் மூவிங் ஃபிஷஸ் போது என்ன பண்ணுன்னா நிபிங்கை நீங்கள் தவிர்த்துடலாம் அதுக்கப்புறம் நிப்பிங்கை தவிர்த்திட்டீங்கன்னா அது ஃபிஷஸ் வந்து இதோட டேங்க் டேங்க்மெட்டாக இருக்கிற அந்த ஃபிஷஸ்ஸை நிப்பிங்கை த தவிர்த்திடலாம் சப்போஸ் நிப்பிங் பண்ணு பண்ணாலுமே அந்த ஃபாஸ்ட் மூவிங் ஃபிஷஸ் வந்து எஸ்கேப் ஆகிடுவோம் ஏதாவது ஹைடிங் ஸ்பாட்டில் போய் அது ஒரு இது இருக்குது சப்போஸ் ஸ்லோ மூவிங் ஃபிஷஸ் வச்சிங்கன்னா என்ன ஆகுன்னா அது ஃபிஷஸ்ஸாக கடிச்சு கடிச்சு ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாகி சாவறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே ஒரு அக்ரஷான ஃபிஷ்ஷு ப்ளஸ் வந்து இதுங்களுக்கு வந்து சிங்கிங் ஃபுட்லாம் நம்ம கொடுக்க முடியாது அதாவது ஃபோ ஃப்ளோட்டிங் ஃபுட்லாம் கொடுக்க முடியாது சிங்கிங் ஃபுட்டு அப்புறம் என்ன சொல்கிறது தண்ணிக்குள்ளே இருக்கிறவங்க ஃபுட்டு ஏன்னா இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து கிரவுண்ட் ஃபீடு அப்புறமேட்டு மிடில் அதாவது தண்ணிக்கு நடுவில் மட்டும்தான் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து கிரவுண்ட் ஃபீட் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லைன்னா அந்த பெல்லர்ஸ் ஃபிளேக்ஸ் எல்லாத்தையும் நுணுக்கி தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி போட்டிங்கன்னா அது ஈஸியாக ஃபீட் எடுக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது பட் என்னென்னா இந்த ஃபிஷ்ஷஸோட நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஒரு சில ஃபிஷ்ஷஸ் மட்டும் தான் ஆட் பண்ண முடியும் அதாவது இந்த ஷார்க் வெரைட்டியில் உள்ள ஃபிஷஸ் ப்ளஸ் இதே இனத்தில் ஆல்பினோ இருக்குது அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இது இனத்துலேயே இதுக்கு சண்டா வரும் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா இது வந்து ஒரு அக்ரேஷன் ஃபிஷ்ஷு தான் சொல்லலாம் மோஸ்ட்லி இது அக்ரேஷன் காட்ட ஒரு ரேர் கேஸில் தான் அக்ரேஷன் காட்டாது பட் ஏன்னா ரேர் தான் அது மட்டும் பார்த்துக்கோங்க இந்த ரெயின்போ ஷார்க்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து பிளான்டேஷன் டேங்க்கில் தான் மோர் அதாவது நிறையா சூட் ஆகும் பிளான்டேஷன் டேங்க் இதுக்கு கண்டிப்பாக தேவை நீங்கள் ராக் செட்டப் வைக்கலாம்னு நினைப்பீங்க ஆனாலும் ராக் செட்டப்பில் நீங்கள் ரெண்டு மூணு பிளான்ஸாவது போட்டால் தான் இதுக்கு வந்து நல்ல சூட் ஆகும் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க இது பிளான்டேஷன் டேங்க்கில் தான் அதிகமாக சூட் ஆகும் மெயின் ரீசன் அதை மட்டும் பார்த்துக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மேலே இது போல் நிறைய அப்டேட்டட் வீடியோஸ் பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் வாட்சிங் மறக்காம நம்ம சேனல் லைக்கனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க